எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, துயர்கள் அனைத்தையுமே துடைக்கக்கூடிய விதத்தில் முருகப் பெருமான் நம்ம வீடுகளுக்கு வருகை தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு வெற்றிலையை வைத்து எந்த மாதிரியான குறித்த விஷயத்தை மேற்கொள்ளணும், இதனால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அதில் முக்கியமான இடத்தை பிடிப்பது தான் இந்த வைகாசி விசாக திருநாள். வைகாசி விசாகத்தின் பொழுது எப்படி நம்ம விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளணும், இந்த குறித்த நாளனைக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும், குறிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்ற வேண்டிய ஒரு விசேஷமான தீபம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தனித்தனி பதிவுகள் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாளின் பொழுது முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு எந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கித்தரணும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்க பதிவும் இருக்குது. இப்படி இந்த பதிவுகள் இதுவரைக்கும் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. சரி, இப்போ நம்ம இந்த பதிவில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துயர்களையும் முருகப்பெருமான் துடைத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு வெற்றிலையை வைத்து எந்த மாதிரியான பரிகாரத்தை குறித்த நேரத்தில் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமுமே நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா நேரங்களிலையுமே நம்மளுடைய துயர்களை துடைக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்தருள்வார். இப்படி இந்த நம்பிக்கையோடு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு தான் நமக்கு முழுமையான பலன்களை பெற்றுத்தரும். எல்லா நேரங்களிலையுமே எதிர்மறை எண்ணங்களால் ஆட்கொள்ள பெற்று இதனால் நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது, எப்பயுமே எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே நினைப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறு. என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கும், முருகப்பெருமான் அதற்குண்டான அருளை நமக்கு வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அனுதினமுமே நம்ம முருகப்பெருமானை சரணடையணும். அதுலேயும் அவருக்கு வந்த இந்த வைகாசி விசாக திருநாளின் பொழுது வெற்றிகள் அனைத்தையுமே குவிக்கக்கூடிய வெற்றிலையை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை எளிமையான முறையில் செய்து பாருங்கள், கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும். ஒரே ஒரு வெற்றிலையை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திட முடியும். இந்த பரிகாரம் செய்வதற்கு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை 6:18 இருந்து 7:12 நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சிடணும். முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாக வழிபாடுகள் அனைத்துமே செய்வதோடு சேர்த்து கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துக்க முடியும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பிட்டு ஏதாவது ஒரு கஷ்டத்தால் நீங்கள் ரொம்பவுமே அவதிப்படுறீங்க, ஏதோ ஒரு சூழலில் நம்ம இதிலேருந்து எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாளைய தினம் மேற்கொண்டு பாருங்கள், அளவில்லா பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கணும். பூஜைக்குண்டான தட்டை முழுவதுமே சுத்தப்படுத்தி வெற்றிலையை அதன் மீது வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வெற்றிலை நல்ல சுத்தமாக இருக்கணும், எந்த விதமான கரும்புள்ளிகள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி காம்பும் கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கிட்டு அந்த வெற்றிலையை பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே வச்சதுக்கப்புறமா அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். வெற்றிக்கு வித்தாகும் இலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வெற்றிலை, அதே மாதிரி வெற்றிக்கு வித்தாகும் வேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது வெட்டிவேர். வெட்டி வேரை நீங்கள் ஒரு பஞ்சு திரியோடு சேர்த்து திரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. செய்துட்டு அந்த திரியை நீங்கள் அகல் தீபத்தில் வைத்து அந்த அகல் தீபத்தில் நெய் விடுவது அப்படிங்கிறத செய்யணும். அகல் தீபத்தை நீங்கள் நல்லா புதுசாக எடுத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து திரி போட்டு அதை வெட்டி வேர் மற்றும் திரியோடு சேர்த்து அந்த திரியை போட்டு பசு நெய் விட்டு நீங்கள் இந்த வெற்றிலைக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். வைப்பதற்கு முன்னாடி வெற்றிலைக்கு மேலே எந்த ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கஷ்டம் தீருவதற்குண்டான அருள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெற்றிலைக்கு மேலே அந்த குறையை உங்களுடைய ஆள்காட்டி விரலால் எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும். மனசில் முருகப்பெருமானை நினைத்து இந்த கஷ்டம் எனக்கு இதோடு தீரணும் முருகனே அப்படின்னு சொல்லி சரணடைந்து அந்த கஷ்டத்தை வெற்றிலைக்கு மேலே எழுதுங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு அதுக்கு மேலே நம்ம வெட்டிவேர் தீபத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். சுற்றி நீங்கள் வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்துட்டு அதுக்கப்புறமா இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து பாருங்கள். அதுவும் குறித்த நேரத்தில் குறித்த விஷயங்கள் அனைத்துமே செய்து முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியங்களை வைத்து கந்தன குகந்த பாடல்கள் அனைத்தையுமே பாடி இந்த தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது கஷ்டங்கள் அனைத்துமே அந்த நெருப்பு ஜோதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுந்துருளி முருகப்பெருமான் அந்த துயர்கள் அனைத்தையுமே துடைத்தெறிவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த வெற்றிக்கு வித்தாகும் இரண்டு பொருட்களையுமே இந்த குறிப்பிட்ட வைகாசி விசாக திருநாள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளின் பொழுது நம்ம செய்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள்
அனைத்துமே நொடி பொழுதில் தீரும். நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பதிவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, வைகாசி விசாக திருநாளின் பொழுது கந்தரப்பம் கண்டிப்பாக செய்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கந்தரப்பம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்து வைங்க. முடியவே இல்லை எனக்கு செய்ய வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். இல்லை திணை சார்ந்த நைவேத்தியங்கள் எது உங்களுக்கு எளிமையாக செய்ய வருமோ, இனிப்பு கலந்து செய்து வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. திணை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தது. சர்க்கரை பொங்கல் பொதுவாகவே நம்ம முருகனுக்குரிய வழிபாடுகளில் வைத்து வணங்கணும். இரண்டில் எது செய்ய முடியும்னாலும் செய்துக்கோங்க, இல்லை இரண்டையுமே செய்து வைக்க முடியும் அப்படின்னாலும் செய்துக்கோங்க. நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, அது கூட உங்களுடைய துயர் துடைக்கக்கூடிய விதத்தில் கஷ்டங்கள் அனைத்துமே நொடிப்பொழுதில் விரட்டி அடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விசேஷ தீபத்தையும் ஏற்றுங்க. கடன் தீர்வதற்காக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் தனியாக வைத்து ஏற்றணும். இதே மாதிரி நீங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான, இப்போ கடன் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில தொந்தரவுகளால் ரொம்பவுமே அவதிப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும், இப்போ உடலில் ஏதாவது ஒரு சில உபாதைகள் இருக்குது அது தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தை வரம் வேணும் அது எனக்கு சீக்கிரமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துக்குமே வெற்றிலைக்கு மேலே எழுதி வைத்து அதுக்கு மேலே நம்ம தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நம்ம கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும். இப்படி இந்த தீப வழிபாடை இந்த குறித்த நேரத்தில் மேற்கொண்டதுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வைத்து வணங்கின வெற்றிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெற்றிலையோடு கொஞ்சம் வெல் பச்சரிசி வாழைப்பழம் இது அனைத்தையுமே சேர்த்து அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தொடர்ந்து வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி நாளின் பொழுது கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு முருகப்பெருமானுடைய ஆசையோடு சேர்த்து எல்லா தெய்வத்தினுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க. இந்த நாள் எனக்கு பொன்னான நாள், இது எனக்காகவே வகுக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்து இப்போ நான் சொன்ன முறையில் வழிபாடு பிரார்த்தனை அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவதில் சந்தேகமே இல்லை. அதே போல் நாளைய தினம் நம்ம வழிபாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய வெட்டிவேர் திரி இருக்கு இல்லைங்களா, அந்த திரியை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது திருஷ்டி கழிக்கக்கூடிய சமயத்தில் இந்த வெட்டிவேர் திரியையும் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பொதுவாக நிறைய திரிகள் நம்ம பயன்படுத்தின எல்லா திரிகளையுமே சேர்த்து வைத்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறத செய்வோம். அந்த முறையை பின்பற்றக்கூடியவங்க அது கூட நீங்கள் சேர்த்து வைத்தும் திருஷ்டி கழிக்கலாம். அந்த முறை எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது திருஷ்டி கழித்து அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் நெருப்பில் போடுவீங்களோ அது கூடவே நீங்கள் திருஷ்டி சேர்க்கக்கூடிய பொருட்களோடு வெட்டிவேர் திரியையும் சேர்த்து திருஷ்டி கழித்து நெருப்பிலிடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. முருகனுடைய பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய அற்புத திருநாளாம் இந்த வைகாசி விசாக திருநாள். அனைவருக்குமே அனைத்து விதமான பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த தீப வழிபாடு கை கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அற்புதமான வளங்களை வாரித்தரக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாக திருநாளின் பொழுது ஒரே ஒரு வெற்றிலை இருந்தால் கூட அந்த வெற்றிலைக்கு மேலே எப்படி ஒரு அதிசயமான தீபத்தை ஏற்றணும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்னங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.